இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2011 வெளியான ரைஸ் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மனுஷங்களோட மூளைய படு பயங்கரமா வேலை செய்யறதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாத்து மருந்தை கண்டுபிடிக்கிறான். அதை டைரக்டா மனுஷங்க மேல பயன்படுத்த முடியாது இல்லையா, அதனால ஒரு குரங்கு மேல பயன்படுத்துறான். அப்படி பயன்படுத்துறதுனால அந்த குரங்கு அதிபயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்குது. அப்படி மனுஷன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அதனால ஏற்பட்ட விபரீதம் என்ன அப்படிங்கறத செம்மையா சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படத்துல மொத்தமா 3 பாட்டு இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த பார்ட்ஸ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அடர்ந்த காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுல வாழ்ற குரங்கு எல்லாமே கூட்டம் கூட்டமா இடம் பெயர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த மனுஷ பயலுக அங்க இருக்கிற எல்லா குரங்கையும் பொறி வச்சு பிடிக்கிறானுங்க. அப்படி பிடிச்சதுல நிறைய குரங்குகள் தப்பிச்சு போயிடும், ஒரு 4-5 குரங்கு மட்டும் இவங்கள்ட்ட மாட்டிக்கும். அப்படி பிடிச்சிட்டு போன அந்த குரங்க ஆராய்ச்சி கூடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படின்னா, மனுஷங்களுக்கு எப்படி இந்த பிரெயின் கேம் கொடுத்து அவங்களோட மூளை IQ லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு கேம் இந்த குரங்கு கிட்ட கொடுத்து அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ முடியாது. முதல்ல ஒரு பெண் குரங்கோட உடம்புல அந்த மாத்து மருந்தை செலுத்தி இருக்கான். இப்ப அந்த குரங்கோட மூளை படு பயங்கரமா வேலை செய்யுது இல்லையா, அப்ப கண்டிப்பா இவனோட மருந்து வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ நம்புறான். அதனாலதான் அவனோட ஹெட் கிட்ட போயிட்டு, இப்ப நான் கண்டுபிடிச்ச மாத்து மருந்து ஒர்க் அவுட் ஆகுது, அடுத்தபடியா அந்த மருந்து நம்ம மனுஷங்க மேல பயன்படுத்தணும்னு சொல்றப்போ, டேய் ஒரே ஒரு குரங்கு மேலதான்டா டெஸ்ட் பண்ண, அதுக்குள்ள மனுஷங்க மேல செக் பண்ணலாம்னு சொல்ற, இதெல்லாம் அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்கடா அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ அப்படி இப்படியுமா பேசி இந்த ஹெட்ட ஒத்துக்க வைக்கிறான். இப்போ மனுஷங்க மேல அந்த மருந்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு டீம் அப்ரூவல் கொடுக்கணும். அந்த டீம் மீட்டிங்க தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த குரங்க காட்டுறான். ரொம்ப அழகா இருக்கா அந்த குரங்கு, இந்த குரங்குக்கு நீ பேர் வச்சியாடா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா நீங்களே ஒரு நல்ல பேரை வைங்க அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோட அப்பா அந்த குரங்குக்கு சீசர் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஒரு டைனிங் டேபிள்ல அந்த சீசரை உட்கார வைக்கிறப்போ, அப்பா சீசர் கொஞ்சம் பால் கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கிட்ட அந்த பால் டப்பாவை கொடுப்பான். ஆனா பாருங்க, அந்த சீசர் அழகா அந்த பால் டப்பாவை எடுத்து குழந்தை மாதிரியே வாயில வச்சு குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோவுக்கும் ஹீரோட அப்பாவுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா சீசர் பிறந்த ரெண்டாவது நாள்லயே பாருங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுதுன்னு. இப்ப அப்படியே ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம சீசர் நல்லாவே வளர்ந்துட்டான். நம்ம ஹீரோ பின்னாடி வாய்ஸ் ஓவர்ல, நாளுக்கு நாள் சீசரோட புத்திசாலித்தனம் அதிகமாயிட்டே இருந்துச்சு, அதனால மறுபடியும் என்னோட ஆராய்ச்சியை வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சேன், அதனால இந்த 3 வருஷமா சீசர் ஏன் கூட தான் இருக்கு. அதுலயும் பாருங்க, சீசரோட 2வது வயசுல 8 வயசு மனுஷ குழந்தைகள் சால்வ் பண்ற பசல்ஸ் சீசருக்கு 2 வயசு இருக்கும் போதே சால்வ் பண்ணிருச்சான். அது மட்டும் இல்ல, சீசரோட 3வது வயசுல மனுஷங்க எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி அந்த சீசரும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சான். நம்ம ஹீரோ சைகையிலேயே நிறைய வார்த்தைகளை சீசருக்கு சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, சீசரோட அம்மாவோட உடம்புல அந்த மாத்து மருந்தை செலுத்தினதுனாலதான் சீசரோட மூளையும் மனுஷங்களோட மூளை மாதிரியே செயல்பட்டுகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோட அப்பா பக்கத்து வீட்டுல போய் கரைச்சல் பண்ணிட்டு இருக்காரு. நான் முன்னவே சொன்ன மாதிரி அவரோட மூளை கொஞ்சம் மந்தமா தான் வேலை செய்யும். இது என்னோட ரூம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ பாவம் அவனோட அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், லேப்ல வேலை செய்யறப்போ அவன் அந்த மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாளையா, அந்த மருந்துல ஒரே ஒரு டோஸை மட்டும் யாருக்குமே தெரியாம ஆட்டையை போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவுக்கே நல்லா தெரியும் டைரக்டா இதை மனுஷங்க மேல பயன்படுத்த கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவனோட அப்பா படுற கஷ்டத்தை பார்க்க முடியல, அதனால அந்த ஜீன் தெரப்பிய நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அவன் போட்டு விட்டுறான். பக்கத்திலே அந்த சீசரை பாருங்க, அவன் உஷுன்னு சொன்ன மாதிரியே இதுவும் கைய வாயில வச்சு உஷுன்னு சொல்லுது பாருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தா ஹீரோட அப்பாவை காணோம். யாரோ பியானோ வச்சுட்டு இருக்க மாதிரி சத்தம் மட்டும் கேக்குது. போய் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அவ்வளவு ஆக்டிவா அவ்வளவு சந்தோஷமா பியானோ வச்சுட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோட மாத்து மருந்து வேலை செய்யுது. ஹீரோட அப்பாவும் என்னோட பிரச்சனை சரியாயிடுச்சுடா, உன்னோட மாத்து மருந்து வேலை செய்யுதுன்னு சொல்றப்போ அப்படியே நம்ம சீசரை காட்டுறாங்க. சீசருக்கு வெளியில போயிட்டு விளையாடணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா சீசர் 3 வருஷங்களா அந்த வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்கு, வெளி உலகமே அந்த சீசருக்கு தெரியாது. அதனால பாவம் அந்த சீசரும் ஆசைப்பட்டு வீட்டுக்கு வெளியில போயிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வீட்டுல சீசரை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்பாவும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியில வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய சைகோவார பாம்பல இருக்கு. நம்ம சீசரை பார்த்ததுமே நல்லா ஒரு கால்ஃப் ஸ்டிக் எடுத்து அவனை அட்டி அட்டின்னு அடிக்கிறப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் வந்து தடுத்து நிப்பாடுறாங்க. சாரி மன்னிச்சுக்கோங்க, தெரியாம உங்க வீட்டு பக்கம் சீசர் வந்துருச்சு, இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு சீசரை வெளியில கூட்டு போறாங்க. பாவம் அந்த சைகோ பைய அடிச்சதுல சீசரோட கால பலமா அடிபட்டுரும். சீசருக்கு பலமா கால அடிபட்டதுனால ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அந்த டாக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம சீசருக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோ தான் சீசருக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்கானே, அதன் மூலமா நம்ம ஹீரோ கிட்ட சீசர் பேசிட்டு இருக்கப்போ, இதுக்கு சைகை பாஷை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா, பரவாயில்லையே புத்திசாலி குரங்கா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சீசர் ஏதோ சைகை காட்டும், என்ன பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல சீசருக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், நைட்டு டின்னருக்கு வரியா அப்படின்னு சைகையிலே என்கிட்ட கேக்குதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கும் சீசர் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு ஒரு காட்டுக்கு முன்னாடி வந்து கழுத்துல உள்ள கட்டை அவிழ்த்து விட்டு சேஃபாரு என் கண்ணு முன்னாடி தான் சுத்தணும்னு சொல்லிட்டு அதை அவிழ்த்து விடுவான். அப்ப சீசர் அங்க இருந்து போகாம கை அப்படியே நீட்டும். ஏய் என்ன சீசர் பண்ற அப்படின்னு கேக்குறப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு, ஏய் அது உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குதுடா, நீ அதோட கைய தொட்டு பர்மிஷன் கொடுத்தாதான் அது இங்க இருந்து போகும்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவும் கைய தொட்டதுமே அது அப்படியே ஓட ஆரம்பிக்கும். பாருங்க இந்த சீன்ல கிராபிக்ஸ் வேற லெவல்ல பண்ணிருப்பானுங்க. அப்படியே சீசர் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இப்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம சீசர் நல்லாவே வளர்ந்துட்டான். அப்படியே கீழே பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் பண்ற சேட்டை எல்லாம் பார்த்து சீசருக்கே செமையா காண்டாவது. ஏன்னா சீசரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் அந்த சீசரோட அப்பா. இப்ப ட்ரிப்ப முடிச்சுட்டு எல்லாரும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கப்போ இப்பவுமே பாத்தீங்கன்னா சீசரோட கழுத்துல அந்த கயிறு போட்டுதான் நம்ம பையன் கூட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்த சுத்தி பார்க்க வந்த 2-3 பேர் வச்சிருந்த நாய் நம்ம சீசரை பார்த்து கண்ணா பண்ணான்னு குலைக்க ஆரம்பிச்சிடும். சீசரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கர்ஜனையை கொடுக்கும் பாருங்க, அந்த நாய் அங்க இருந்து ஓடி போயிடும். இப்ப காருக்கு வந்த சீசர் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கும். என்னாச்சு சீசர், ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறப்போ சீசர் சைகையிலேயே, நான் ஒரு பெட்டு தானே அப்படின்னு சொல்லுது. பெட்டா, அப்படி எல்லாம் கிடையாது, நான் தான் உன்னோட அப்பா.
சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டு செம காண்டாயிடுது. ஏன்னா இவ்வளவு நாள் பழகியுமே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிருக்க மாட்டான். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்றான். என்னென்னலாம் சேட்டை நீ பண்ண அப்படின்னு கேக்குறப்போ, அன்னைக்கு மட்டும் நான் சீசரை லேப்ல இருந்து தூக்கிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பா உங்க சீசரை சாக்கடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சீசர் மூலமா தான் அந்த மாத்து மருந்து எனக்கு கிடைச்சது. அதை வச்சுதான் எங்க அப்பாவோட நோயை நான் குணப்படுத்திருக்கேன். ஆனா நான் நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு சீசரோட வளர்ச்சி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. மனுஷங்களை விட அதிகமா சீசர் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றப்போ, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா சீசரோட எதிர்காலத்தை பத்தி நீ நினைச்சு பாத்தியா? அது பாவம்னு சொல்றப்போ சீசரை பாத்துக்க தான் நம்ம இருக்கோம்ல, பின்ன இதுக்காக நீ பயப்படுற, ஃப்ரீயா விட பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயினியா அவன் கன்வின்ஸ் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்போ சீசர் மட்டும் சாப்பிடாம உட்காந்துருப்பான். அப்ப ஹீரோவோட அப்பா சாப்பிட்டு இருக்கிறத சீசர் பாத்துட்டு அவரு ஆஃப் ஆயில தலையில ஸ்பூனை வச்சு கட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை இப்படிதான் பிடிச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சீசர் ஸ்பூனை மாத்தி வைக்கும். சோ இதுல இருந்து நம்ம ஹீரோ என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, ஹீரோட அப்பாவுக்கு ஒரு மாத்து மருந்து கொடுத்தா பாத்தீங்களா, அது வேலை செஞ்சது. ஆனா இப்ப அது வேலை செய்யல. மறுபடியும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அந்த மூளை மந்தமா வேலை செய்யும் பாத்தீங்களா, அந்த நோய் மறுபடியும் வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வந்துடுறான். அந்த கேப்ல ஹீரோட அப்பா கதவை திறந்துட்டு வெளியில போயிடுவாரு. போன ஒரு பாவம் பக்கத்து வீட்டுக்காரனோட கார் எடுத்துக்கிட்டு அவரோட கார் நினைச்சு ஸ்டார்ட் பண்ண பாக்க, அதை பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஹீரோட அப்பாவை வெளியில இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி ரொம்ப ரூடா பேசிட்டு இருப்பான். இதையெல்லாம் மேல இருந்து அந்த சீசரும் பாத்துட்டு தான் இருக்கும். பார்த்ததுமே அதுக்கு செம்ம கோவம் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போல போலன்னு புலக்குது. அவனும் நம்ம சீசரை அடிச்சு போட்டாங்கிறது கிளம்பலாமேன்னு பாக்குறான். எங்க அது விடுது, வளைச்சு வளைச்சு அடிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட கையவே கடிச்சு தொப்பில்லாமேன்னு பாக்குறப்போ ஹீரோட அப்பா வேணாம் அப்படி பண்ணாத சீசர் அப்படின்னு சொல்றப்போ, இப்பதான் நம்ம சீசர் சுயநினைவுக்கே வரான். வந்து ஹீரோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அவ்வளவுதான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இனிமே சும்மா இருப்பானா? போலீஸ்க்கு கால் பண்ணி சீசரை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறான். அதனால போலீஸ்காரங்களும் சீசரை ஒரு ஜூல அடைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்துருவாங்க. எதுக்கு சீசரோட கழுத்துல கயிறெல்லாம் போடுறீங்க, அதை எடுங்க அப்படின்னு சொல்றப்போ உள்ள இருந்து ஒரு குருத்தாணிக்காரன், பரவாயில்ல விடு, அவங்களே சீசரை உள்ள கூட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றப்போ இவங்களும் வராங்க. வந்து பார்த்தா சீசர் மாதிரியே இங்க நிறைய குரங்குகள் இருக்கு போல. அதுக்காகவே தனியா ஒரு இடத்த கட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ள நம்ம சீசர் அனுப்பி விடுறாங்க. அப்ப கூட பாருங்க, நம்ம ஹீரோ கிட்ட பர்மிஷனை கேட்டுதான் அந்த சீசர் உள்ளே போகுது. சீசர்னால மத்தவங்களுக்கு ஆபத்து வந்ததுனால இனிமே சீசர் இங்கதான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ சீசர் கிட்ட சொல்லவே இல்ல. சீசரும் இந்த இடத்த வினோதமா பாத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்தோட டோரை லாக் பண்ணிடுவான். சீசர் வந்து அந்த கதவை எவ்வளவு தட்டி தட்டி பாக்கும், நம்ம ஹீரோவால பாவம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. என்ன மன்னிச்சிரு சீசர், சீக்கிரமாவே நான் இங்க இருந்து உன்னை கூட்டு போறேன், அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ சீசர் அதெல்லாம் கேட்கவே கேட்காது, விட்டு அந்த கதவையை உடச்சிட்டு உள்ள வந்துடும் போல. இப்ப நம்ம ஹீரோ சீசரை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுவான். அதுக்கப்புறமா சீசரை யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேக்குது. யாரா அது நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து வழியா அந்த சீசர் போறப்போ ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அதை லாக் பண்ணிடுவாங்க. பார்த்தா நம்ம சீசரை மாதிரியே எக்கச்சக்கமான குரங்குகள் கூண்டுல அடப்பட்டு கிடக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சீசரை எப்படியாவது வெளியில கொண்டு வர முடியுமா அப்படின்னு கோர்ட்லயே இவன் கேஸ் போட்டிருப்பான். ஆனா அந்த கேஸ் வர்றதுக்கே 90 நாள் ஆயிடுமா. நம்ம ஹீரோ எவ்வளவோ கெஞ்சி பார்த்து சீக்கிரமா அதை அப்பீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறப்போ அதெல்லாம் இதுவும் முடியாது அப்படின்னு இந்த அம்மா சொல்லிடும். அதே நேரத்துல வீட்டுல நம்ம ஹீரோட அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த நோய் ஹீரோட அப்பாவை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம ஹீரோ இந்த 112 அப்படிங்கிற அந்த மருந்தை தாண்டி இன்னொரு மாத்து மருந்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலனா ஹீரோட அப்பா இறந்து போயிடுவாரு. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவனோட பாஸ் கிட்ட நான் அந்த 112 அப்படிங்கிற அந்த மாத்து மருந்தை என்னோட அப்பாவோட உடம்புல நான் செலுத்தி பார்த்தேன், அது நல்லாவே வேலை செய்து என் அப்பாவோட நோயும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே அந்த பாஸுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன சொல்ற நீ, உன் அப்பாவோட உடம்புல நீ அதை செலுத்தி பாத்தியா, அப்ப உடனடியா உன்னோட அப்பா அங்க கூட்டுவா அப்படின்னு சொல்றப்போ, அது முடியாது, நம்ம 112 விட சக்தி வாய்ந்த ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும், ஏன்னா என்னோட அப்பாவோட உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி 112 வேலை செய்ய விட மாட்டேங்குது. சோ அதை விட சக்தி வாய்ந்த ஒரு மருந்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றப்போ ஹீரோட பாஸுக்கு மாத்து மருந்து வந்தா போதும், அது வேற வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ உடனடியா 112 குரங்குகள் மேல பயன்படுத்தி பாரு, அது மட்டும் இல்ல சீக்கிரமா அந்த புது மாத்து மருந்தையும் கண்டுபிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பாஸ் அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு பக்கம் அந்த சீசர் அந்த கூண்டுல அடப்பட்டு கிடக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த குரங்குகளை பாத்துக்கிறவன் ஒரு சரியான அகராதி பைப்ல இருப்பான் போல இருக்கு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தான் நடந்துப்பான். அப்ப நம்ம சீசர் கிட்ட அவன் சாப்பாடை கொடுக்கறப்போ சீசர் அந்த சாப்பாடை அந்த பயலோட மூஞ்சிலே அடிச்சிரும். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறிய அப்படின்னு சீசர் மேல நல்லா போர்ஸா இருக்கிற தண்ணி அடிக்கிறான். பாவம் சீசர்னால அந்த வழியை தாங்கவே முடியல. இப்போ பக்கத்துல உள்ள அசிஸ்டன்ட்டும், டேய் அந்த குரங்கோட உடம்புல இருக்கிற டிரெஸ் முதல்ல கழட்டணும்டா, அப்படி இல்லைன்னா இங்க உள்ள மத்த குரங்கெல்லாம் இதை அந்நியமா பாக்க ஆரம்பிச்சிரும், இது கூட சண்டை போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதான்டா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகராதி பைப்ல அங்கிருந்து போயிடும். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த 113 அப்படிங்கிற அந்த மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அந்த மாத்து மருந்தை ஏதாவது ஒரு குரங்கு மேலதான் பயன்படுத்தணும் இல்லையா, எந்த குரங்கு மேல பயன்படுத்தலாம்னு பாத்துட்டு இருக்கப்போ அவங்களோட லேப்லயே கோபா அப்படிங்கிற ஒரு குரங்கு கையை வெளியில நீட்டிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஒரு பிஸ்கட்டை கொடுப்பான். அது அந்த பிஸ்கட்டை உள்ள வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டும். இதுதான் நம்ம டெஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபாவை ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. அங்க அந்த 113 அப்படிங்கிற அந்த மாத்து மருந்தை அந்த குரங்குக்கு
போடலாமே பாக்குறாங்க. அது நல்லாவே ஒத்துழைப்பு கொடுக்குது. இது எப்படி இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னா, பல லேப்ல இருந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கோபா இந்த லேபுக்கு வந்திருக்கு. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த 113 மாத்து மரத்தினால இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக சூட்லாம் படு பயங்கரமா போட்டிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ, ஹீரோவோட பாஸ் கூடவே அந்த லேப்ல வேலை செய்யற ஜேம்ஸ்ங்கிறவன் இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இப்ப அந்த கோபாக்கு கொஞ்சம் கொஞ்சமா 113 அப்படிங்கிற அந்த மாத்து மருந்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. செலுத்த ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோபா அப்படியே துள்ள ஆரம்பிச்சிடும். அது துள்ளுனதுல பக்கத்துல உள்ள டியூப் அறுந்துக்கும். அதுல இருந்து அந்த மாத்து மருந்து வெளியில வர அதே நேரத்துக்கு இந்த ஜேம்ஸோட மாஸ்கும் அமுந்துக்கும். டீ சீக்கிரமா மாஸ்க போடுற அப்படின்னு சொல்றப்போ அவன் அந்த மாஸ்க போட்டுக்கிறான். ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறப்போ இல்ல இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் மழுப்புறான். அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல அங்க உள்ள எல்லா குரங்கையுமே அந்த சின்ன பார்க் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள திறந்து விட்டுருவாங்க. அதுக்குள்ள நம்ம சீசர் போறப்போ ஒரு பெரிய கிங்காங்க கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கதை அது நோட்டீஸ் பண்ணுது. அங்க இருக்கிற மத்த குரங்கெல்லாம் சீசரை ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கும். அதுலயும் அங்க இருக்கிற அந்த குரங்க கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான். அவன் நம்ம சீசரோட சட்டையை கிழிச்சு எல்லா குரங்கும் சேர்ந்து நம்ம சீசரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அவனும் ஓடுறான் ஓடுறான், பின்னாடியே விடாம எல்லா குரங்கும் துரத்த கடைசியா அந்த அகராதி பைவுல மயக்க ஊசியை போட்டு சீசரையும் கூடவே அந்த கூட்டத்தோட தலைவனையும் மயக்கமடைய வச்சிடறான். இன்னொரு பக்கம் லேப்ல அந்த கோபாவோட உடம்புல 113 அப்படிங்கிற அந்த மாத்து மருந்தை செலுத்தினாங்க இல்லையா, அது இப்ப நல்லாவே வேலை செய்யுது. அதனால அந்த கோபாவுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரல. முக்கியமா இந்த பாஸ் இருக்கா பாத்தீங்களா, இவனோட பேரு ஜேக்கப். இவனோட பேரை அது அழகா எழுதி காட்டுதுங்க. இப்ப அந்த கோபாவை நம்ம ஹீரோவும் கூடவே ஜேம்ஸும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்போ கூட இருக்கிற ஜேம்ஸுக்கு பயங்கரமா தும்மல் வரும். அந்த தும்மலையே ரத்தமும் கலந்து வரும். ஏன்னா அன்னைக்கு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த மாத்து மருந்து வெளியில வந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த ஜேம்ஸோட மாஸ்க் வேற வெளியில வந்திருக்கும் இல்லையா, அதனால இவன் அந்த மாத்து மருந்தினால பாதிக்கப்பட்டுறான். ஆனா இப்ப வரைக்கும் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அதே நேரத்துல இந்த பக்கம் கூண்டல் அடப்பட்டு கிடக்குற நம்ம சீசரை காட்டுறாங்க. அந்த குரங்கு கூட்டத்திலேயே முரீஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரங்கு இருக்கும். அது கூட நம்ம சீசர் சைகையிலே பேசி இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்துதான் அந்த லேபுக்கே குரங்குகளை சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம சீசரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அங்க வருவான். அவனை பார்த்ததுமே சீசருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப சீசரோட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய காயங்கள் இருக்கும். அதை பார்த்ததுமே உன்னை யாராவது அடிச்சாங்களா கஷ்டப்படுத்துறாங்களா அப்படின்னு கேக்குறப்போ அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா இந்த அகராதி பைபிளோட கையில ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்கும். நீ தான் சீசர் அடிச்சு அப்படின்னு கேக்குறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு குருந்தாடிக்காரன் வந்துருவான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ சீசரை நீங்க அடிக்கிறீங்க கஷ்டப்படுத்துறீங்க, நான் அதனால இப்பவே சீசரை கூட்டிட்டு கிளம்புறேன்னு சொல்றப்போ கோர்ட் ஆர்டர் இல்லாம இங்க எதுவும் செல்லுபடி ஆகாத தம்பி, முதல்ல இங்கிறது கிளம்புற வழிய பாரு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவும் வந்து சீசர் கிட்ட இப்ப என்னால உன்னை கூட்டு போக முடியாது, ஆனா சீக்கிரமா உன்னை கூட்டு போவேன்னு சொல்றப்போ சீசருக்கு அவ்வளவு கோவம். எவ்வளவு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்கும், ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்ப நம்ம சீசர் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்குது, இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. அதனால இந்த எல்லா குரங்கையும் ஒரு இடத்துல அவுத்து விடுவாங்க பாத்தீங்களா, அதுல உள்ள உயரமான இடத்துல போயிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போக ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாக்குது. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. இந்த அகராதி பைப்ல இருக்கான் பாத்தீங்களா, இந்த குரங்கள் எல்லாம் பாத்துக்கிறானே அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க உள்ள குரங்குகளை சுத்தி காட்டிட்டு இருக்கான். அதுலயே அவன் பெரிய சைக்கோ வரப்பான் போல இருக்கு. ஷாக் கொடுக்குற அந்த மிஷினை வச்சு ஒரு இரும்பு கூண்டுல வைக்கிறப்போ இங்க உள்ள எல்லா குரங்குகளுக்கும் ஷாக் அடிக்குது. அப்ப அந்த அகராதி பைப்லோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்ம சீசர் கிட்டே வந்து சரக்கு பாட்டில ஆட்டி ஆட்டி காமிப்பான். அதுவே செம காண்ட்ல இருக்கும். பொறுமையா அந்த சீசர் கிட்ட வந்து டக்குனு இவனோட சட்டையை போட்டு இழுக்கும். அப்ப அந்த சீசரோட லுக்க பாக்கணுமே படு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அகராதி பைப்லையும் டேய் கூண்டு கிட்ட போகாதான்னு உங்ககிட்ட சொன்னல வாடாங்கிறது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூட்டு போயிடுவான். அப்பதான் சீசர் அதோட கையை பாக்குது, அது சும்மா அந்த பையல போட்டு இழுக்கல, அவன் கிட்ட இருந்து ஒரு கத்திய ஆட்டையை போட்டுருச்சு. இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இது எடுத்து அந்த கத்திய வச்சு இதோட கூண்டை மட்டும் நைஸா ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பார்க் மாதிரியான ஏரியாக்குள்ள போகுது. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கிங் அங்க ஒரு பெரிய கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிருப்பாங்க. அந்த கூண்டை நம்ம சீசர் ஓபன் பண்ணி விட்டுருது. இங்க இருக்கிற எல்லா குரங்கையும் விட இதுதான் ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும் போல இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப அந்த கிங் அங்கும் நம்ம சீசரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அந்த குரங்க கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கப்போ அவன் முகத்துல சீசர் சாப்பாடை கொட்டுறான். மேல பார்த்தா கூண்டு ஓபன் ஆயிருக்கும். இது பாக்குறப்போ எவனும் இருக்க மாட்டான், யாரு இந்த வேலையை பாத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் மாதிரியான ஏரியாவுக்கு போறப்போ சீசர் கையில வச்சிருக்கிற அந்த டப்பாவை எடுத்து அவன அட்டி அட்டின்னு அடிக்குது. பக்கத்திலேயே கிங்காங் வேற ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, இனிமே இந்த குரங்க கூட்டத்துக்கு சீசர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி இந்த கிங்காங் சொல்லுது. ஆக்சுவலி எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, சைகையெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கணும், வேற வழி கிடையாது. கிங்காங் கூட சண்டை போற அளவுக்கு இந்த கூட்டத்தோட தலைவனுக்கு பலமும் கிடையாது, அதனால ஒத்துக்குது சீசர் தான் இனிமே இந்த கூட்டத்தோட தலைவன். இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த சக்தி வாய்ந்த மாத்து மருந்தை ஹீரோவோட அப்பாவுக்கு போடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா வேணான்னு மறுக்கிறாரு, ஏன்னா அவருக்கு இதுக்கு மேல வாழணும்னு ஆசை இல்ல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண்டு முடிச்சு பார்த்தா ஹீரோவோட அப்பா அப்பாவோ இறந்து போயிட்டாரு. அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த பாடுறா, நீ என்னதான் புரண்ட உருண்டாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்மளால எதையும் செய்ய முடியாது, அதை நீ புரிஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் லேபுக்கு வரப்போ நம்ம ஹீரோ ஒரு மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த மாத்து மருந்தை இன்னொரு குரங்கு மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே, இதை யார் உங்களை பண்ண சொல்லி பர்மிஷன் கொடுத்தது, ஜேம்ஸ் எங்க போயிட்டான் அப்படின்னு கேக்குறப்போ அவருக்கு உடம்பு முடியல, ரெண்டு நாள் ஆபீஸ் வரல, பாஸ் தான் இதை பண்ண சொன்னாரு அப்படின்னு அங்க லேப்ல உள்ளவங்க சொல்ல பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். இந்த பாரு, நீ கண்டுபிடிச்ச மாத்து மருந்து செம்மையாவே வேலை செய்யுது,
தெரியுது. பாரு கோபாவுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரல. அதனால அடுத்தடுத்து குரங்குகள் மேல நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றப்போ அதெல்லாம் முடியாது. இந்த வைரஸ் நிலையானதா இல்லையா அப்படிங்கறது கூட நமக்கு தெரியாது. அதுக்குள்ள அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றப்போ, நீ இருந்தாலும் இல்லனாலும் இந்த டெஸ்ட் நாங்க பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்றப்போ, நீ என்னடா அந்த வேலையை விட்டு தூக்குறது, நானே வேலையை விட்டு போறேன்டா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப பாப்பான். கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம மனுஷங்க மேல இன்னும் டைரக்டா பயன்படுத்தல, குரங்குகள் மேலதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்றான். அதே நேரத்துல அந்த மாத்து வரதுனால பாதிக்கப்பட்டா பாத்தீங்களா ஜேம்ஸ்னு ஒருத்தன், அவன் நம்ம ஹீரோவோட வீட்டு கதவை தட்டுறான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரன், யார் ராணி எதுக்கிட்ட அந்த வீட்டோட கதவை வந்து தட்டுற அப்படின்னு திருப்புவான். அப்ப பாருங்க, அந்த ஜேம்ஸ் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் மேல தும்மி விட்டுருவான். இவன் உடம்பு முழுக்க ரத்தமா போயிடும். சாரி சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், அவர் வந்ததுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அங்கிறது கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுறாங்க, கோர்ட்ட நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த குருந்தாடிக்காரங்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து சீசரை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்றான். பணத்தை பார்த்ததுமே அந்த குருந்தாடிக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷம், சரினு ஒத்துக்கிறான். ஹீரோக்கும் செம்ம சந்தோஷம். மறுபடியும் சீசரை வீட்டுக்கு கூட்டு போலாமேன்னு பாக்குறப்போ சீசர் நம்ம ஹீரோ கூட வரமாட்டான். அவனே அந்த கூண்ட சாத்திப்பான். ஹே, ஏன் சீசர் என் கூட வரமாட்டேன் அப்படின்னு கேக்குறப்போ, சீசருக்கு அதோட கூட்டத்தோட இருக்கதான் பிடிச்சிருக்க போல இருக்கு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி ஹீரோ மேல பாசம் இல்லாம சீசர் வராம இல்ல, இங்க உள்ள எல்லா அவன் பேசணும்னு சொல்றப்போ
அப்போ யாரு சீசர் பேசினானா அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் ரோட்ல போயிட்டு இருந்தவங்களாம் அங்க இருக்கிற மரத்தை பாக்குறாங்க, அங்க இருக்கிற இலை எல்லாம் அப்படியே கீழே விழுது. என்னது தானா எல்லாமே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட்டம் கூட்டமா குரங்கு இடம் மாறி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க அந்த குறுந்தாடிக்காரன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அங்க ரெக்கார்டா இருக்கிற சிசிடிவி கேமராவா போட்டு காட்டுறான். அதுல நம்ம சீசர் அந்த அகராதி பைப்ல சாகடிச்ச ஃபுட்டேஜ் இருக்கு. அதை பார்த்த அந்த போலீஸ்காரங்களும் எல்லா குரங்கையும் உசுரோடையோ இல்ல பிணமாவோ பிடிக்கிறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார் எடுத்துட்டு ஒரு பக்கம் கிளம்புறாங்க. ஹீரோயின் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேக்குறப்போ சீசர் எங்க போயிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த குரங்கு கூட்டம் மொத்தமும் நம்ம சீசர் பிறந்த அந்த பில்டிங்க நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த லேப்ல உள்ள எல்லா குரங்கையும் காப்பாத்த இந்த கூட்டம் உள்ள பூந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லா குரங்குக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட பாஸ் ஜாலியா போன் பேசிக்கிட்டு அந்த பில்டிங் குள்ள வரப்போ எல்லா பொருளும் கீழே உடஞ்சு கிடக்கும். அப்படியே மேல பாப்பான் பாருங்க, கொய்யால எல்லா குரங்கும் அவனை ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருக்கும். பாத்துட்டு பயலுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அரண்டுகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். வெளியில நிக்கிற ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த எல்லா குரங்கையுமே நாம சாகடிக்கணும், உடனே அதுக்கான ஆர்டரை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். சிட்டில அடப்பட்டு கிடந்த எல்லா குரங்குக்குமே சீசர் விடுதலை வாங்கி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே அந்த சிட்டில உள்ள ஒரு பெரிய பாலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாலத்தை தாண்டறதுக்குள்ளேயே இந்த போலீஸ்காரங்க மொத்த பேரும் இங்க உள்ள குரங்குக்கு எல்லாம் ரவுண்ட் அப்ப போட்டுருவானுங்க. அப்ப நம்ம சீசர் என்ன ஐடியா பண்ணுது அப்படின்னா, போலீஸ்காரங்களோட கண்ணில் மாட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் பாலத்துக்கு அடியில போக சொல்லுது. ஒரு சில குரங்க அந்த பாலத்தின் மேல ஏறி போக சொல்லுது, ஏன்னா மேல பனிமூட்டமா இருக்கும், யாருக்கு தெரிய மாட்டாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோவாங்க வந்துட்டான். ஆனா அவனால சீசரை தடுத்து நிப்பாட்ட முடியல. அங்க உள்ள போலீஸ்காரனுக்கு ஈவு இறக்கமே இல்லாம அங்க உள்ள குரங்க சரம் மாதிரி அடிக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு சீசரும் அங்க உள்ள போலீஸ்காரங்களை அடிக்குது. அப்போ அந்த கிங்காங் மாதிரி ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே ஒரு குதிரையவே அடிச்சு தூக்குது. ஒரு போலீஸ்காரன ஒரு குத்து குத்தி சாகடிக்கலாமேன்னு போறப்போ சீசரை பாருங்க, அப்ப கூட மனுஷனை சாகடிக்கணும் அப்படின்னு அந்த வெறி அதுக்கு வரல பாருங்க. அதே நேரத்துல இந்த பாலத்து மேல நிறைய குரங்கு ஏறிச்சு பாத்தீங்களா, அதை ஹெலிகாப்டர் மூலமா பார்த்த அந்த பாஸ் பைய அந்த குரங்க சுட்டு தள்ள சொல்றான். அதுல ஒரு குரங்கு பாவம் குண்டடிப்பட்டு அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்து செத்தே போயிடும். சீசருக்கு இன்னும் வெறி அதிகமாகுது. அதனால ஒரு பக்கத்துல உள்ள போலீஸ்காரங்களை தாண்டி போகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பஸ்ஸையை கவுத்து போட்டு அதை பெரிய குரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சிருது. அந்த பக்கம் குரங்கு இருக்கிற விஷயமே தெரியல, இவனுங்க எப்படி சூடுவானுங்க. அதனால சீசரோட கூட்டம் மொத்தமும் இந்த போலீஸ்காரங்களை சும்மா பிரிச்சு எடுத்துருது. சாரி, பாதி பேரு பாலத்துக்கு மேல வேற ஏறி போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் கீழே குதிச்சு இங்க உள்ள போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாலத்து மேல உள்ள எல்லா போலீஸ்காரங்களையும் ஓரளவுக்கு சீசர் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஆனா இந்த பாஸ் பைய அங்க உள்ள ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இங்க உள்ள எல்லா குரங்கையும் சரா மாதிரியா சுடுறான். அதை தடுக்கிறதுக்கு நம்ம சீசரும் ஒரு சங்கிலி எடுத்துட்டு வந்து அந்த ஹெலிகாப்டர் மேல வீசுறப்போ அந்த பைலட் நம்ம சீசரை பார்த்து சுட ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம சீசரோட ஃப்ரெண்ட் அந்த கிங்காங் இருக்கும் இல்லையா, அது குறுக்க பாஞ்சு அந்த புல்லட்டுகளை வாங்கிட்டு அந்த ஹெலிகாப்டரை பார்த்து தாவி அந்த பைலட்ட அட்டி அடி அடிக்குது. அதனால அந்த ஹெலிகாப்டரும் பேலன்ஸ் இல்லாம பாலத்து மேலேயே விழுந்துருது. ஆனா பாவம் நம்ம சீசருக்காக கிங்காங் அதோட உயிரே விட்டுருச்சு. அதை பார்த்துட்டு நம்ம சீசருக்கு அவ்வளவு கோபம் வெறி. அந்த பாஸ் நம்ம சீசர் கிட்ட அப்படியே கெஞ்சிரான், கை குடுறா என்ன மேல தூக்குடா அப்படின்னு கெஞ்சுவான். ஆனா நம்ம சீசர் கை கொடுக்காம அங்கிருந்து போயிடும். அங்க இருக்கிற கோபா அந்த ஹெலிகாப்டரை கீழே தள்ளிவிட்டு அந்த பயலோட சோழிய முடிச்சிருது. சாகுறப்ப கூட பாருங்க பய, அவங்க உங்களை சாகடிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் சாவுறான். நம்ம ஹீரோ இவ்வளவு விஷயங்களையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப அந்த சீசரோட மொத்த கூட்டமும் காட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அப்ப அந்த கோபா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்கும். கரெக்டா சீசர் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது, இங்கிருந்து போடா அப்படின்னு அந்த கோபாவை பார்த்து சொல்ல அவன் அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோவும் சீசர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, இது உன்னோட வீடு கிடையாது, வா என்னோட நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறப்போ அப்படியே அந்த சீசர் பொறுமையா ஹீரோவோட காது கிட்ட வந்து இதுதான் சீசரோட வீடு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோவுக்கு அள்ளு விட்டு போயிடுது. ஏன்னா சீசர் பேசுவோம் அப்படிங்கிற விஷயமே இப்பதான் அவனுக்கு தெரியுது. உடனே நம்ம ஹீரோவும் ஆமா இது உன்னோட வீடுதான், இந்த கூட்டத்துக்கு நீ தேவை, நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்றப்போ அங்க இருக்கிற எல்லா குரங்க கூட்டமும் நம்ம சீசரை அப்படியே ஒரு ஏக்கத்தோட பாக்குது. இனிமே அந்த கூட்டத்துக்கு நம்ம சீசர் தான் தலைவன். அப்படியே ஒரு மரத்தோட உச்சியில நின்னு நம்ம சீசர் அந்த சிட்டியை பாக்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ரெண்டாவது பாட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.